சாயந்தரம் 5 மணிக்கு நான் வேலைக்கு போகணும், 7 மணிக்கு வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துடணும், எனக்கு 200 ரூபா இந்த 2 ஹவரில், 1 ஹவருக்கு வந்துட்டு 100 ரூபா, 2 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா எனக்கு சம்பளம் போயிடும் அப்படின்ற மாதிரி பார்ட் டைமை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நம்மள்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. 10 வழிகள் இருக்குங்க, அந்த 10 வழிகளை நம்ம எப்படி ஆன்லைன் மூலியமாகவும் சரி ஆஃப்லைன் மூலியமாகவும் சரி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பு, இது வந்துட்டு அவேர்னஸ் வீடியோவோ இல்லை ஸ்கேம் வீடியோவோ அப்படிலாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட நிறையா பேர் நிறையா விதமாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா பிரதர், நீங்கள் லோன் எடுக்கிறத பற்றி போடுறீங்க, அதிலிருந்து வெளியில் வர்றத பற்றி போடுறீங்க, அவேர்னஸ் பற்றி போடுறீங்க, இந்த லோன் எடுக்க உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது என்னென்னா சம்பாதிக்கிறதுக்கு வழியே இந்த மாதிரி இன்டெரக்டாக கேட்குறாங்க. ஸோ அதுக்காக நானும் யோசிச்சு பார்த்தேன். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மள்ட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நிறையா பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க இது மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர், அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப பேர்டன் கொடுத்துட்ருக்குறனானே. ஸோ அதனால் எனக்கு நல்ல ஒரு பார்ட் டைம் வேலை வீட்டிலேருந்து செய்கிற மாதிரியும் சரி இல்லை வெளியில் போய் செய்கிற மாதிரியும் சரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, இப்போ ஆன்லைன் இயர்னிங் சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்தாலும் சரி கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள். நம்ம கமெண்ட் ரிப்ளை அன்னைக்கு சாயந்தரமாக நம்ம மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்துட்டு நிறையா பேருக்கு இந்த கமெண்டில் வந்துட்டு ரொம்ப லென்த்தாக டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது, அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். குறிப்பாக இன்னும் இதை நான் சொல்லி ஆகணும். அதாவது என்ன கேட்டாங்கன்னா, நான் வந்துட்டு இந்த டேட்டா என்ட்ரி மாதிரி வேலை இருக்காதா? இந்த டேட்டா என்ட்ரி நிறைய பேர் இந்த டேட்டா என்ட்ரிலே இருக்காங்க. அதாவது வந்துட்டு நமக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருவாங்க, அந்த ஃபைலில் இருக்கிறதுல நம்ம வந்து சிஸ்டமில் என்ட்ரி பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு அதை மெயில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேலை கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், இது மாதிரி வேலை அப்படின்றது எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடையாதுங்க. அதுக்கு பணம் கட்டி ஏமாறாதீங்க. எதனால் சொல்கிறேன்னா, யாருக்காவது ஒரு நீடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் என் கையில் கொடுத்துட்டாங்க, அதை நான் சிஸ்டமில் என்ட்ரி பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிஸ்டம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட இதை ஷேர் பண்ணி, ஸோ இது மாதிரி வந்துட்டு எனக்கு டைப் பண்ணி கொடு, நான் உனக்கு இவ்வளோ பைசா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் பேசுவேன். அது மாதிரி தான் வந்துட்டு இருக்க தவிர, மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்பெனி இதுக்காகவே வந்துட்டு வேலைக்கெல்லாம் ஆள் வச்சு, பார்ட் டைமில் இல்லை ஃபுல் டைமில் இருக்கும், பார்ட் டைமில் வந்துட்டு வாய்ப்புகள் கம்மி, தண்ணி குடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சா தான் ஓகே. பார்ட் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடையாது, 1 ஹவர் 2 ஹவர் வேலை செஞ்சு நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து சம்பாதிக்கிறது கிடையாது, ஃபுல் டைமில் வேணால் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ஃபுல் டைம்ன்றது நிறையா கம்பெனிஸ் இருக்குது, ஐடி கம்பெனிஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுவும் ஃபுல் டைமாக மட்டும்தான். நம்ம வந்துருக்கிறது பார்ட் டைம் இல்லை. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் 500-1000 கொடுத்து ஏமாந்துடுறாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறது, வீடியோ ஸ்கிப் பண்ணால் நமக்கு பணம் வரும், இந்த வந்துட்டு நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் அதில் ஒரு 15 ரூபா கொடுப்போம், அதெல்லாம் ரிஸ்க்கு, தயவு செஞ்சு அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை ஃபீட்பேக் கொடுத்துட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நாங்கள் பணம் தரோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிலாம் ஸ்கேம் பண்ணுவாங்க, ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் பணம் கட்டி ஏமாறுவாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்துட்டு இந்த கோல்டு மெம்பர்ஷிப் இருக்குது, பிளாட்டினியம் இருக்குது, இல்லை வந்துட்டு சில்வர் இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பணம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்கேம் பண்ணிட்டுருக்காங்க, ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி வேலை இருந்ததுன்னா முதல்ல நான் தான் அங்கே நிற்பேன். சரி ஓகே, இப்போ ஆன்லைன் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். முதல் ஃபஸ்ட்டில் ஆன்லைன் மூலிமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பணம் கிடையாதுங்க, உங்களோட டைம் அண்ட் வந்துட்டு பிரைன், இது ரெண்டையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆன்லைன் மூலிமா சம்பாதிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து யூடியூப் வீடியோ வந்து மேக் பண்ணலாம். இதுக்கு வந்து பெருசாக வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே வந்துட்டு கிடையாதுங்க. நீங்கள் பணம் கொடுத்து ஒரு சேனலை ஓப்பன் பண்ணும் அப்படின்றதும் வந்துட்டு கிடையாது, ரொம்ப ஃப்ரீ தான். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் என்ன வேணால் வந்துட்டு யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணலாம், நல்ல கண்டென்ட்டாக மட்டும்தான் ஓகே. அதாவது நான் ஒரு வீடியோ கூட தமிழில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன், ஏன் ஜிபி மூத்து எடுத்துக்கோங்க, அவர் வந்துட்டு என்ன பெருசாக அவர் வந்துட்டு பண்ணிட்டார், அந்த வீடியோவில் ஒரு லெட்ரு படிக்கிறாரு. ஏன்னா யூடியூப்பில் நான் யாருன்னு சொன்னால் தான் உங்களுக்கே தெரியும், ஸோ நான் எங்கே இருக்கேன்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் எதுனே தெரியாமல் அந்த அட்ரஸ் எதுவுமே லீக் பண்ணாமல், பட் இவருக்கு அட்ரஸ் வரும், அந்த அட்ரஸில் ஏதாவது வந்துட்டு காமெடியை பண்ணி போட்டிருப்பாங்க, பட் அதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இப்போ இவர் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ அதில் கண்டென்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக அந்த எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு காக்கா அந்த ஃபோட்டோ சைடில் வரும் பாருங்க, குட்டி போட்டிருக்கு, அது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து முட்டை வைக்கிறதுல இருந்து அது வந்து குட்டி பெருசாகி ரக்கெல்லாம் வந்து பறக்கிற வரைக்கும் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணனா எனக்கும் வந்துட்டு ஃபாலோவர்ஸ் நிறையா வருவாங்க. ஸோ இதுதான், இதில் பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது கிடையாது. இன்னும் வந்துட்டு ஒஸ்டாலாம் வந்துட்டு வீடியோ பண்ணுறாங்க, எப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஸ்கேம் வீடியோ பண்ணக்கூட நம்ம இதில் சொல்லியிருந்தோம். இப்போ எப்படின்னா வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுறது, இந்த வந்து காரமான மிளகா தின்றது, இல்லை வந்துட்டு இன்னும் சொல்ல முடியாத விஷயங்களெல்லாம் சேலஞ்சாக எடுத்து பண்ணுறது, நீங்கள் அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்துட்டு எனக்கு என்னென்னா புக் படிக்கிறதுல ரொம்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க.
அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்களோட கேமரா ஒன்று வச்சுட்டு நீங்கள் புக் பண்ணீங்க, பட் இதில் ஈஸியாக மணி மேக் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். முதல்ல நீங்கள் வந்துட்டு உங்களோட உழைப்பு கொடுக்கணும். நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் எடுத்தவொடனே இன்கம்மை எதிர்பார்க்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை எதிர்பார்க்காம நீங்கள் வந்துட்டு உங்களோட எஃபர்ட்டை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 5-6 மாதம் கழித்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெவன்யூவை கொடுக்கும். ஸோ பயங்கரமான ரெவன்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூடியூப்பில் வந்துட்டு சின்னதாக கடைக்கடையாக போயிட்டு வீடியோ போட்டவங்க இன்றைக்கி பிஎம்டபிள்யூ, பென்ஸு, ரேஞ்ச் ரோவர், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய மண்டபத்தில் கல்யாணம், பெரிய பெரிய செலிப்ரிட்டி இன்டர்வியூ பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா போயிட்டுருக்கு. யார் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மணி ஏர்ன் பண்ணோம்னா யூடியூப் உங்களுக்கு ஒரு நல்ல தளம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா இதில் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒரு மெயில் ஐடி, ஒரு மொபைல் நம்பர், இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதுங்க. ஒரு நல்ல வந்துட்டு டீசெண்டான ஒரு யூடியூப் சேனலோட பேர், ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு வந்து போகலாம். நான் ஒரு வீடியோ கூட பார்த்துருந்தேன், நான் ஒரு சேனலில் பார்த்துருந்தேன். ஸோ அவங்க எப்படி வீடியோ போடுறாங்கன்னா இன்டர்நெட்டில் போயிட்டு அவங்க ஃபுல்லாக வந்துட்டு தமிழில் வந்துட்டு டைப் பண்ணிக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா வந்துட்டு ஒரு பேங்க்குக்கு நம்ம போகிறோம், அங்கே பேங்க்கு ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் ஒரு பணத்தை வந்துட்டு கொடுக்க போகிறீங்க, இல்லை பணத்தை வந்துட்டு சாரி டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு வாய்ஸாக வந்துட்டு டைப் பண்ணிட்டாங்க. டைப் பண்ணிவிட்டு அவங்களோட குரல் கூட கிடையாதுங்க, அதை டைப் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த தமிழ் ப்ளே பண்ணுற வந்துட்டு தமிழ் வாய்ஸில் வந்து டைப் பண்ணி போட்டோம்னா தமிழில் வந்துட்டு சொல்லும். ஸோ அந்த ரெக்கார்ட் மூலிமா அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு இந்த எழுத்தெல்லாம் ஓடுது, கீழே வந்துட்டு இவங்க இந்த பேச்சு அதாவது இந்த கம்ப்யூட்டரோட வாய்ஸ் வந்துட்டு கீழேருந்து வருது, அந்த எழுத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்துட்டு பேர் பேராக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இது பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு 10,000 வந்து சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறாங்க. ஒரு வீடியோவே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருக்கு ஒரு 10,000 பேருக்கு மேலே, ஒரு 5,000 பேருக்கு மேலே அந்த வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு இதுக்கு அதாவது உங்கள் மொபைல் டேட்டா அப்படின்றது ரொம்ப பெருசாலாம் தேவைப்படாது. இது அதிகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணக்குள்ள வெறும் வந்துட்டு 5 MB 10 MBல அந்த வீடியோவை தாராளமாக உங்களால் வந்துட்டு எடிட் பண்ண முடியும். உங்களோட ஸ்கில்ஸ் கரெக்டான வழியில் நீங்கள் இன்புட் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு அவுட்புட் நல்ல ரெவன்யூ கொடுக்கும். இரண்டாவது என்னென்னா உங்களுக்கு எடிட்டிங் தெரியுமா? இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு கைன் மாஸ்டர் ஆப் இருந்தாலே போதும், அதில் உங்களால் ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தம்ப்ளைன் எடிட் பண்ண தெரியுமா? இந்த மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ண தெரியுமா நீங்கள் ஒரு நல்ல ஒரு யூடியூப் சேனலில் வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க ஏன் நம்ம சேனலுக்கே கூட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எடிட் அப்படின்றது வீடியோ எடிட் கிடையாது, தம்ப்ளைன் நீங்கள் வந்து கரெக்டாக மேக் பண்ணுவீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் கூட சொல்லுங்கள். ஸோ நம்மளோட சேனலில் கூட அந்த தம்ப்ளைன் தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம பே பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குன்னா இதை ஈஸியாக இப்போ இருக்கிற இன்டர்நெட் லாங்குவேஜில் உங்களால் ஈஸியாக வந்துட்டு கற்றுக்க முடியுங்க. ஏன்னா இதை பற்றி நிறையா வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு கைன் மாஸ்டரில் நீங்கள் ஸ்டார்டிங் அந்த ஆப் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு வீடியோ பர்ஃபெக்டாக மேக் பண்ணி எடுக்கிற வரைக்கும் ஆனால் வந்துட்டு டியூட்டோரியல் இருக்குது. இது நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 நாள் 5 நாள் ஃபாலோ பண்ணினாலே போதும், ஈஸியாக உங்களால் ஸ்கில்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணிக்க முடியும், ஈஸியாக இதை லேர்ன் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கடுத்தது இன்ஸ்டாகிராம். யூடியூப்க்கு அடுத்தது நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். ஏன்னா நமக்கு நிறைய இன்ஸ்டாகிராம் மூலிமா நிறைய பேர் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, ஏன்னா இந்த மாதிரி லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக அவங்கள வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,000-3,000 ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அவங்க நார்மலாக அவங்கள பற்றின வந்துட்டு போஸ்ட் தான் போட்டுட்ருப்பாங்க. இன்னும் நிறையா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஸ்கில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை பற்றி தொடர்ந்து வந்துட்டு நீங்கள் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது அது ரிலேட்டடான கம்பெனி உங்ககிட்ட கொலாபரேஷன் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்துட்டு ரெஃபர் பண்ணுவாங்க, உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அதன் மூலிமா உங்களால் வந்துட்டு லாக்ஸ் கணக்கில் மணி ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளுங்க. இது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் கண்டினியூட்டி, இது மட்டும்தாங்க ரொம்ப முக்கியம். தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நிறையா கம்பெனிஸ் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்னா ரொம்ப ரொம்ப ரேரு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த 10,000 பேரில் வந்து கண்டிப்பாக வந்து கேட்குறவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கக்குள்ள இது மாதிரி நல்ல ஒரு பிராண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குங்க. இன்ஸ்டாகிராம் மூலிமாவும் உங்களால் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும். சும்மா வீடியோ பண்ணுறான், என்ஜாய் பண்ணுறான், டெக்ஸ்ட் பண்ணுறான், அவ்வளோதான் அப்படின்னு போகாமல் இந்த இடத்துல உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். இது ஒன்றும் பெருசாக வந்துட்டு குதிரை கும்பலாம் கிடையாது, வரவே வராது அப்படின்ற மாதிரி நம்ம வருத்தப்பட்டுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களால் கரெக்டான விடாமுயற்சி உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் போகணும், உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் அடுத்த லெவல் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கம்பல்சரி உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ யூடியூப், சோஷியல் மீடியா இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு படிப்பில் நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டியூஷன் எடுக்கலாம். நிறையா பேர் வந்துட்டு இந்த டியூஷனுக்காக வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அந்த மாதிரி டியூஷன் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை மற்றவங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுக்கலாங்க. லேர்ன் பண்ணி கொடுக்கறதுக்கு மூலிமா உங்களால் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டில் இருந்தபடியே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச என்னோட மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு சும்மா தான் சுற்றிட்டு இருந்தாராம். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரெயின் கொடுக்குறாரு. ஒருத்தருக்கு வந்துட்டு 5,000 கிட்ட
கிட்ட வந்துட்டு வாங்குறாரு. ஸோ இதன் மூலியமா சம்பாதிக்கிறாங்க. ஒரு மந்த்துக்குங்க 5000 கிட்டத்தட்ட பெருசா ரொம்ப நேரம்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. காலையில போறாரு, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து சொல்லி கொடுக்குறாரு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடையாது, ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் அவ்வளோதான், அதிகபட்சமா அவ்வளோதான் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு மாசம் அதுல வந்துட்டு 5000 ரூபா அவங்களுக்கு வந்துட்டு ரெவன்யூ வரும். ஸோ இதுவே வந்துட்டு ஒரு 10 பேரை பிடிச்சிட்டாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது வந்து பர்சனலான ஸ்கில்ஸ் இருக்கும், ஸோ அதை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக இதன் மூலியமாக உங்களால் வந்துட்டு வீட்டில் இருந்தபடி ரொம்ப சுலபமாக பணத்தை ஏர்ன் பண்ண முடியும். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு டிசப்பாயிண்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிசப்பாயிண்டட் இல்லை, பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அப்போ உங்களாலையும் வந்துட்டு ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடியும். எப்படின்னா, ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு இந்த மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்மளே கூட வந்துட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம், இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். நீங்களும் அதே மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாக தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலியமாக சேல் பண்ணலாம். அதை நீங்கள் சேல் பண்ணி அதன் மூலியமாக நீங்கள் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் எதுவும் பணம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ உங்களோட வந்துட்டு ஆப் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கமிஷன் எடுத்துக்கிட்டு மீதி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 30-70 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கமிஷன் எடுத்துக்கிட்டு மீதியை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இதன் மூலியமாக உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். உங்களால் தனியாக ஒரு வெப்சைட் வந்துட்டு பில் பண்ண முடியும்னா தாராளமாக நீங்கள் அதை பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே இன்டர்நெட்டு தாங்க. யார் இப்போ கடைக்கு போயிட்டு இல்லை ரோட்டில் ஓட்டுற வந்துட்டு ஒரு பலகையை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க சொல்லுங்கள், அதில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு, இல்லை கடையிலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி கடையிலேயே விலையை போட்டு எழுதி வச்சுருந்தா மட்டும்தான் போகிறாங்க. அப்படி இல்லைன்னா எவன்டா நின்று விலையை கட்டிட்டு இருக்குது அப்படின்னு நேராக போயிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வெப்சைட் வந்துட்டு பில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கம்பல்சரி உங்களுக்கும் இந்த வெப்சைட் பில் பண்ணுறது மூலிமா உங்களால் ரெவன்யூ வந்துட்டு பில் பண்ண முடியுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆன்லைன் மூலிமா நிறையா விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்கு இது போல். ஸோ அதுக்கடுத்தது கண்டிப்பாக இந்த மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு, ஸோ ட்ரேட் பண்ணால் உங்களால் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும். என்னடா அது நான் பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா இதுவும் ஒரு வழி இருக்குன்னு தான் சொல்கிறேன். இதை நான் வந்துட்டு நீங்கள் போகணும் அப்படின்ட்டு தெரியல. ஸோ இதில் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கில்ஸ் இருக்கு, உங்களுக்கு இதில் 100% தெரியும் அப்படின்னா அப்போ கம்பல்சரி நீங்கள் வந்து போகலாம். 100% தெரியுதுன்னா நான் ஏன் இந்த வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கேள்வி வரும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ வந்துட்டு ஆன்லைன் மூலியமாக நிறையா பேர் இந்த ட்ரேடிங்கை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க, அதை நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக வந்து கற்றுக்க முடியும். ஏன்னா இன்டர்நெட்டில் வந்துட்டு ரொம்ப அவைலபிளாக இருக்குங்க, நிறையா வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் உங்களால் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து காசு கொடுத்து ஒரு கோர்ஸ் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தபடியே ரொம்ப சிம்பிளாக இந்த ட்ரேடிங்கை வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு கம்மியான தொகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உபயோகப்படுத்தி பார்க்கலாம். கரெக்டாக வந்துட்டு உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களாலே வந்துட்டு லேக்ஸ் கணக்கில் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஃபைனலாக இதன் மூலிமா உங்களால் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பணத்தை வந்துட்டு சம்பாதிச்சுக்க முடியும். இப்போ வந்துட்டு நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சுட்டு போகிறீங்க, சரி ஓகே கையில் பணம், வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ளேயே உங்கள் கையில் வந்துட்டு பணம் வந்துடுங்க. ஸோ இதனால நமக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்கில்ஸை வந்து கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஒரு டெம்பரவரி தான், நமக்கு வந்துட்டு டெம்பரவரியாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த டைமை சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதுக்கடுத்து நம்மளோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிவிட்டு வேறு ஒரு வேலையின் மூலியமாக போயிட்டு இருக்கிறோம். ஸோ இது அப்படி என்ன மாதிரி ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஆன்லைன் மூலியமாக வந்துட்டு விட்டுருங்க, ஆஃப்லைனில் தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். நான் ஆஃப்லைனில் என்னென்னா இப்போ வந்துட்டு ராபிடோ இருக்குது. நிறையா பேருக்கு என்னென்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இதில் ஓட்டுறதுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க கொடுக்குற யூனிஃபார்மை தான் இவங்க வந்து போட்டாகணும். இது தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துருவாங்க, சொந்தக்காரங்க யாராவது பார்த்துருவாங்க, இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல யாராவது பார்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயம் இருக்குங்க. பட் அதுவே நீங்கள் வந்து ராபிடோவில் உங்களோட ட்ரெஸ் வந்து போட்டுக்கலாம். இது ரெஃபரன்ஸ்லாம் கிடையாதுங்க, ஏன்னா நான் அதில் வந்துட்டு ஒரு முறை ஜாயின் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தேன், அதை வச்சு சொல்கிறேன். ஸோ ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வரக்குள்ள வீட்டில், அதாவது ஆஃபீஸ் வந்துட்டு எனக்கு அண்ணா நகரில் இருக்குன்னா அங்கேருந்து நான் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிக்கப் பண்ணிவிட்டு பெசன்ட் நகர் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு வேலை செய். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் வர்ற வழியிலேயே வந்துட்டு பணம் வந்து சம்பாதிக்க முடியும். இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா கிட்ட வந்துட்டு எனக்கு சம்பாரிச்சிருவேன். நான் ஆஃபீஸ்க்கு போகிற செலவு, வர செலவு, பெட்ரோல் செலவு இதிலேயே வந்துட்டு எடுத்துருவேன். காலையில் போகக்குள்ள பிக்கப் பண்ண மாட்டேன். இதோட வேலை என்னன்னா எனக்கு ட்ராவல் பண்ணி நான் வீட்டுக்கு வர நேரத்திலே நான் வந்துட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ணி சம்பாதிக்கிறேன்னு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இல்லை வந்துட்டு எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஜொமேட்டோ இருக்கு, ஸ்விக்கி இருக்கு, அமேசான் இருக்கு, ஃப்ளிப்கார்ட் இருக்கு, இகார்ட் டெலிவரி இருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் டெலிவரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு யோசனை வரும், ஏன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசனை வரும். இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை. இதன் மூலிமா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதன் மூலிமா தான் உங்களால் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு பாசிபிலிட்டிங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இகார்டு, எக்ஸ்பிரஸ்,
ஸோ வந்துட்டு ஃப்ளிப்கார்டு அமேசானு இந்த மாதிரி ஏகப்பட்ட ராபிடோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வந்துட்டு உங்களுக்கு பார்ட் டைம் கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. பட் நீங்கள் ஜஸ்ட்டு வீட்டில் இருந்த மாதிரி வந்துட்டு டைப் பண்ணிக்கிட்டு ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ பணத்தை நம்ம கொடுத்து நம்ம ஏமாற தான் முடியுமே தவிர நம்மளால் வந்துட்டு பணத்தை ஏர்ன் பண்ண முடியாதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா ஜாப்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இன்னும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்டெப்த்தாக வந்துட்டு இதை பற்றின வந்துட்டு டீட்டெயிலோட நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஸோ இதுக்குள்ளே எப்படி போனால் உங்களால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பற்றி போகிறேன். பட் நம்ம சொன்ன வழியெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும், கண்டிப்பாக இந்த வழியெல்லாம் கேட்ட உடனே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதுதான் உண்மை, இதுதான் ப்ராக்டிக்கல். இதன் மூலிமா தான் நம்மளால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். இல்லை ஒருவேளை உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், நீங்கள் பிலீவ் பண்ணும் அப்படின்றதுக்காக நீங்கள் போய் வந்துட்டு இந்த பேஜை விசிட் பண்ணுங்கள், அதை வியூ பண்ணி பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் அங்கேயே இருங்க, அந்த ஆடை முடிகிற வரைக்கும் அங்கேயே இருங்க, உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஸ்கேமர் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி சேனல் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம சேனலை ஆரம்பிக்கக்குள்ள தான் அவங்களும் வந்துட்டு சேனலை ஆரம்பித்தாங்க. நான் பார்த்த சும்மா ஜஸ்ட் வந்துட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க அதை பற்றி கூட நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்போம், அது ரொம்ப இயர்லி தான் போட்டிருப்போம் நான். ஸோ அந்த வீடியோ போடக்கூட தான் அவங்க வந்து சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறாங்க நம்ம. ஸோ வந்துட்டு நமக்கு ஒரு தெளிவான ஒரு இன்கம் கிடைக்கணும், நம்ம வந்து கரெக்டான விஷயத்த தான் ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம உண்மைகளை மட்டும்தான் இதில் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இதில் எதுலேயுமே பாசிபிலிட்டி இல்லாது இதில் வந்துட்டு இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் நம்பவே முடியாது, அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு இதில் எதுவுமே இருக்காது. எல்லாமே நார்மலாக நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயம் தாங்க இருக்கும். இப்படி தான் உங்களால் வந்துட்டு பார்ட் டைமில் ஏர்ன் பண்ண முடியும், இதுதான் ப்ராப்பர்வே. இது மாதிரி வந்துட்டு நல்ல வேலைகள், ஸோ இதுக்கு மேலே நல்ல வேலைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இனி வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்ட் டைம் மூலிமா மணி ஏர்ன் பண்ணுறது, ஸோ மணி டிப்ஸ் கொடுக்கறது, இந்த ஆன்லைன் மூலிமா பணத்தை வந்துட்டு எப்படி நம்ம இரட்டி பார்க்கறது அப்படின்றத பற்றி இனி வருங்காலத்தில் வந்துட்டு நிறையா வீடியோகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுவீங்க. உங்களோட நண்பர்கள் யாராவது பார்ட் டைமில் சம்பாதிக்கணும் எந்தவித ஐடியாவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோ செஞ்சுக்கலாம். ஸோ பாய்.